கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெருமாள் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் 5000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனையடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். விவேக், கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை எல்லாம் விடப்பட்டிருக்கு? அந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பூஜிதா. வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது உருவாகியுள்ள சூழ்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. அதன்படி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நீர்நிலைகளான வீராணமேரி, பெருமாளேரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளும் தற்போது நீர் நிரம்பி வருகின்றது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது பெருமாள் ஏரி. குறிஞ்சிப்பாடி அருகே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் ஏரி, இந்த ஏரியின் பார்த்தீங்கன்னா மொத்த அளவு 6.5 அடி, கிட்டத்தட்ட 6.4 அடி நீர் தற்போது முழு கொள்ளளவை இந்த ஏரி எட்டியுள்ளதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்ட 1000 ஏக்கர் அளவிற்கு இந்த பாசன வசதி செய்யப்படுகிறது. தீர்த்தனகிரி, பூவாணிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிராம மக்கள் இந்த இடத்துல வந்து விவசாயம் செய்து வராங்க. அதே போல் இங்கிருந்து அதாவது 5084 கனஅடி நீர் இந்த பெருமாள் ஏரியில் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் இந்த கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் என்றால் தொடர்ந்து அதாவது தென்பெண்ணை, கெடிலம் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் இது போன்ற அதாவது பெருமாள் ஏரி, வீராணமேரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே அவர்கள் தெரிவித்தனர். இதே போல் இந்த பகுதியில் அதே போல் முக்கிய இன்னொரு ஆதாரமாக இருக்கக்கூடிய வீராணம் ஏரியில் பார்த்தீங்கன்னா மொத்த அடி 47.5 அடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 45.5 அடி தற்போது நீரின அளவு எட்டியுள்ளது. அங்கிருந்து அதாவது நீர் வரத்து அதாவது 2000 கனஅடி நீர் வரும்பொழுது அதனை 1000 கனஅடி நீர் தற்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இந்த தற்போது இடத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் இந்த பெருமாள் ஏரி கரை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு தண்ணீர் வீரியம் உள்ளது என்பதை நாம் காட்சிக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது ஏனென்றால் ஒரு அச்சம் முகிந்த சூழல். ஏன்னா ஏற்கனவே 7 பேர் வந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் மூழ்கி இதுவரை உயிரிழந்திருக்காங்க. அதன் காரணமாக கடலூர் மாவட்ட காவல்துறை இது போன்ற நீர்நிலைகளை யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போலீஸார் பாதுகாப்புடன் பல்வேறு நீர்நிலைகளை போட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு பணியும் செய்யப்பட்டு வருகின்றது. அதே போல் இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய நீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய இந்த பெருமாள் ஏரி, வீராணமேரி தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கு. பூஜிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி. விவேகா.